Welcome to Uma's Kitchen. Welcome to Uma's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் என்னோட பிரேயர் எப்பவும் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த தட்டப்பயிறு இருக்குங்களா, இந்த பயிரை வச்சு ஒரு பொரியல் பண்ண போறோம். இது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி நார் எடுத்து கையிலேயே உடைச்சி வச்சிருக்கேன், கழுவிட்டேன். அதுக்கு ஒரு வெங்காயம் இதை பொடியை வெட்டிக்கணும். கொஞ்சம் பூண்டு நிறைய வேணும். இதை நல்லா சதைச்சி வச்சுக்கணும், தட்டி வச்சுக்கணும். இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. உப்பு, மஞ்சப்பொடி, காரத்துக்கு உங்களுக்கு மிளகா பொடியோ சாம்பார் பொடியோ மராட்டி மசாலா எது வேணாலும் காரப்பொடி வச்சுக்கணும். தாளிக்க கடுகு உளுந்தம் பருப்பு, எண்ணெய், இவ்வளோதான். இதே நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நல்லா சுக்காவாக வரும். இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டேன், இந்த பூண்டை சதைச்சி வச்சுட்டேன். வாங்க தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் தாளிக்க, இந்த பூண்டு போடுறேன். இந்த பயிர் இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கேரளாலெல்லாம் வயல்வெளியில் நிறைய இந்த பயிர் நிற்கும். வயலுக்குள்ளே இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் இப்படி தான் வதக்குவாங்க. பூண்டு நிறைய போட்டு வெறும் வெங்காயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கஞ்சி வச்சு இந்த பயிர் இந்த மாதிரி உப்பேரி பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கஞ்சிக்கும் இந்த பயிறுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பயிர் போடுறேன். அந்த சிம்மிலே வச்சு வதக்கணும், அப்போ நல்லா இருக்கும். காரப்பொடி, இதில் என்ன வேணால் போட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டுக்கலாம், இல்லை அந்த சாம்பார் பொடி இருந்தால் அது வேணான்னு போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம். ஆனால் காரம் வேணும், அவ்வளோதான். மஞ்சள் பொடி, அதெல்லாம் அடுப்பில் பண்ணுறதுனால சும்மா அந்த கணலில் இப்படி வதக்கி மூடி வச்சுருவாங்க. அந்த கணல்லையே அந்த ஆவியில் வெந்துடும். உப்பு, இவ்வளோதாங்க. இது நல்லா மூடி மீடியிலே வச்சு மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துட்டா, நல்லா வதக்கி எடுத்துட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாப்பிட மூடி வைக்க போகிறேன். இது பாருங்க, காய் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறோங்க. வெங்காயம் கூட போட வேண்டாம். பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டுட்டு தட்டி போட்டுட்டு இந்த மாதிரி செய்யலாம். இது நான் தண்ணி ஊற்றலை. இதை மூடி வச்சு இந்த ஆவியிலே வெந்துச்சு. சில காய் வேகாத, அப்போ ஒரு கை தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கோங்க. இந்த காய் வெந்துருச்சு, அவ்வளோதான். பாருங்க, தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சுருண்டுச்சு. இதுதான் பயிறு உப்பேரி, அதாவது பயிறு பொரியல்னு சொல்கிறது. இது எல்லாம் சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். சிம்பிளு, ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.